இந்த ஒரு வாரம் மட்டும் புதன் கிழமை இங்க வந்துட்டு போனீங்கனா நல்லா இருக்கும். புதன் கிழமையா? அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? குட்டிமா கேக்குறல்ல, வெட்னஸ்டே அப்படினா ஸ்பெஷல்னு சொல்லு. குட்டிமாக்கு அது ஸ்பெஷல் டே தாங்க. ஆனா அது நீங்க எப்படி மறந்தீங்கன்னு தெரியல. வேற ஒண்ணுமே புரியல. சும்மா புதிர் போடாம என்ன டேன்னு சொல்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே, கல்யாண நாள். ஐயோ, வெட்டிங் டே நான் எப்படி மறந்து தொலைச்சேன். சாரி குட்டிமா, நான் டென்ஷன்ல மறந்துட்டேன். நம்ம முத முதல்ல மீட் பண்ண நாள ஞாபகம் வச்சுக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, ஆனா வெட்டிங் டேவை மறந்துட்டீங்கல்ல. ஐயோ குட்டிமா, அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு ஏகப்பட்ட டென்ஷனு, வீடு டென்ஷனு, கடை டென்ஷனு, இப்ப கேஸ் ஆஃப் பிசினஸ் வேற பாத்துக்கணும். இந்த கன்ஃபியூஷன் அப்படியே மறந்துட்டேன் குட்டிமா. ஐம் சாரி, ரியலி சாரி. சரி விடுங்க, உங்க டென்ஷன் எனக்கு புரியுது. புதன் கிழமை வருவீங்களான்னு கேக்குதா? ஏய், என்ன இப்படி கேட்ட? நீ வாடான்னு சொல்லு, கில்லி மேல வந்து நிக்கிறேன். அதோட வேற வேலை எனக்குது. அப்ப வருவீங்களா? கண்டிப்பா. உலகமே அழிஞ்சாலும் சரி, எனக்கு வேலையே போனாலும் சரி, கல்யாண நாள் அதுமா, பொண்டாட்டியோட இல்லாம அப்படி வரணும் வேலை. சும்மா குட்டிமாவை இம்ப்ரஸ் பண்ண ஏதாவது சொல்லாதீங்க. குட்டிமா, கல்யாண நாளதுமா நான் கூட இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்கா தானே? ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, வர முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, உண்மையில எனக்கு நிறைய வேலை இருக்குதான், ஆனா ஒரு நாள் எதுவுமே கட்டுப்படாதுல்ல. என்னோட வெட்டிங் டேன்னு சொன்னா கன்ஃபார்மா கேசவ கோச்சிங் மாட்டாரு, நான் அனுப்பதான் செய்வாரு. நான் காலைல எங்க கிளம்பி மத்தியானம் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ராத்திரி திரும்ப ரிட்டர்ன் ஆறேன். சோ புதன் கிழமை கன்ஃபார்மா நான் அங்க இருப்பேன். குட்டிமா, நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரியை ரொம்ப ஜாலியா சந்தோஷமா கொண்டாட போறோம். ரெடியா இரு, ஓகேவா? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. என்ன மிஸ் பண்ணீங்க? இப்ப நான் வரேன்னு சொன்னதும் அப்படியே வெக்கத்துல உன் முகம் 1000 வாட்ஸ் பல்ப் போல பிரகாசமா இருக்குமே. அத நான் பார்க்காம விட்டேனே. இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல. துளசி அக்கா, கடைக்கு வரதா சொல்லிருந்தல்ல, அத ரெடி ஆயிட்டியான்னு பார்க்க வந்தேன். ரெடியா தான இருக்க? ரெடியா தான் இருக்கே, வந்திரு. சரி, சீக்கிரம் வந்திரு. சாரிங்க அக்கா வந்தாங்க. ம், தெரியுது தெரியுது, கடம் அழைக்குது. அக்கா சொல்றத நீ தட்ட மாட்டல்ல? போ போ. பாத்தீங்களா, கிண்டல் அடிக்கிறீங்களே, போடுக்கலன்னு சொல்லுங்க, நான் போகல. இல்ல குட்டிமா, சும்மா உன கிண்டல் பண்ண. நீ போய் கடைக்கு போறது எனக்கு இஷ்டம் இல்லதான், ஆனா என்ன, நீ வீட்டுல சும்மா இருந்து அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போறது எவ்வளவு பெட்டர் தான். உனக்கும் கடைக்கு போனா கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆன மாதிரி இருக்கும், புருஷனோட நினைப்பு கொஞ்சம் கம்மியாகும், அங்க வர கஸ்டமர் எல்லாம் போராடிட்டு இருக்கலாம். சரி சரி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கங்க. சாப்பிட்டாச்சுல்ல? இல்ல குட்டிமா, எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது, ரெண்டு வாய் போன்ல ஊட்டி விடேன். உத பட போறீங்க, 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்துகிட்டு ஊட்டி விடணுமாம்ல. சரி அது விடு, நானும் ஊட்டி விட்டுமா? எங்க ஆகாட்டு? ஆ, விட்டா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் குட்டிப்பா. ஓகே குட்டிமா, பாய். குட் மார்னிங் மேடம். இவ துளசி, என்னோட சிஸ்டர். ஆ, தெரியுமே, நேத்து தமிழ் சார் கூட வந்தாங்க, அவர் வைஃப் தானே? குட் மார்னிங் சிஸ்டர். மார்னிங் சார். பெங்களூர் கிளம்பிட்டாருங்களா? கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு இவங்க தான் கேஷ் கவுண்டர் பார்ப்பாங்க, ஏதாவது தெரியலன்னு சொல்லி கொடுங்க. சரிங்க மேடம். துளசி, இவர் நமச்சிவாயம், சூப்பர்வைசர். உனக்கு ஏதாவது டவுட்னா இவர்கிட்ட கேளு, அதான் உன்னோட இடம், போய் உட்கார். சரிங்க. துளசி, பில்லு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அமௌண்ட்டை கரெக்டா வாங்கி போடுறதா உன் வேலை. அப்புறம் டோர் டெலிவரி கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க, நோட் பண்ணி சேல்ஸ் கேர்ள்கிட்ட சொல்லிடு. டீலர்ஷிப்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அடிக்கடி ஸ்டாக்கை செக் பண்ணு. தீந்து போற மாதிரி இருந்ததுன்னா ஆர்டர் புக்கில் நோட் பண்ணு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமச்சிவாயத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, சரியா? சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களான்னு ஒரு பார்வை பார்த்துக்கோ. வேலை பார்க்காம ஏமாத்தனா ஆர்கியூ பண்ணாத, நமச்சு வாய்த்திட்ட சொல்லிடு. லஞ்ச் வரல அவங்க சாப்பிட போயிட்டாங்கன்னா கஸ்டமர்ஸை நீ தான் பார்த்துக்கணும், ஓகேயா? சரிக்கா. ஏன் துளசி, ஏன் டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ்டா இரு. நீங்க வேலையை பத்தி சொன்னதும் அவங்க கலவரம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர், மேடம் பாதி தான் சொல்லியிருக்காங்க, மீதி கேட்டீங்கன்னா உங்களுக்கு மயக்கமே வரும். நமச்சிவாயம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை துளசி, நான் சொன்னதெல்லாம் ஒரு நாள் முழுக்க செய்யற வேலை, ஒரே நிமிஷத்துல செய்ய தேவையில்லை. அதனால டோன்ட் வரி, ஈஸியா பாட்டு பாடிட்டே வேலை செய்யலாம். சரிக்கா, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, மாமா வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். நிமிச்சு வரோம். நேத்து சார் கொடுத்த செக்க கலெக்ஷனுக்கு போட்டீங்களா? மேடம், நீங்க வந்ததும் போலாம்னு இருந்தேன்,
டிலே பண்ணாதீங்க. செக்க கலெக்ஷனுக்கு போட்டுட்டு சீக்கிரம் வாங்க. துளசியால தனியா சமாளிக்க முடியாது. கத்துக்கிற வரைக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் பாத்துக்கறேன் மேடம். வரன் துளசி. சரிக்கா. ஏமா, இங்க என்ன பயோஸ்கோப்பா காட்டிட்டு இருக்காங்க? நீ வேடிக்கை பாத்துட்டீங்க. போய் வேலைய பாருங்க. போங்க. போங்கம்மா. சிஸ்டர், பேங்க் வரைக்கும் போயிடு. ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன். பாத்திப்பீங்களா மேடம்? மேடம் இல்ல, அக்கா. இனிமே கொஞ்ச நாளைக்கு நான் தான் கடைய பாத்துப்பேன். தமிழ் சார் கடைய விட்டு போனது எங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போச்சுக்கா. நான் நிறைய கடையில வேலை பாத்திருக்கேன். சேல்ஸ் கேர்ள்ஸ் அவரை மாதிரி மரியாதை கொடுத்து யாருமே நடத்தினதே கிடையாது. ரொம்ப நாள் பழகுன ஒரு பிரதர் பிரிஞ்ச மாதிரி இருக்குக்கா. இங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்னு எப்பவுமே யாரும் கேட்டதில்ல. ஆனா தமிழ் சார் எங்களுக்காக தப்பா பேசின கஸ்டமர் கிட்டே சண்டை போட்டிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் இருக்கேன்னு தைரியம் கொடுத்திருக்காரு. தப்பு பண்ண அட்வைஸ் பண்ணுவாரு தவிர திட்டவே மாட்டாருக்கா. முதலாளி தம்பின்ற பந்தாவே இல்லாம சகஜமா பேசுவாரு. யாரும் அவரை மாதிரி வரமாட்டாங்கக்கா. சார் நல்லபடியா தான் வேலை பார்த்தாரு. சுதா மேடம் கிட்ட அவரை பத்தி நமச்சுதான் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சுதா மேடமும் அவர் சொன்னதை நம்பி தமிழ் சார தப்பா நினைச்சிட்டாங்க. சார் மேல எந்த தப்பும் இல்லக்கா. எல்லாம் அந்த நமச்சினாலதான் சதி பண்ணி வெளிய அனுப்பிச்சிட்டாரு. ஏமா, நேச்சுரா ஹெல்த் மிக்ஸ் இருக்காமா? இதோ வரேன் சார். இருக்கு சார். 110 ரூபாய். என்னது 110 ரூபாயா? போன தடவை 100 ரூபாய் தான வாங்குனா. வார வார ரேட்ட கூட்டிட்டே இருப்பீங்களா? இல்ல சார், அதான் எம்ஆர்பி ரேட். போன வாட்டி எம்ஆர்பி ரேட்ட கூட குறைச்சு தானமா கொடுத்தீங்க. இந்த வாட்டி என்ன பழைய ரேட்டுக்கு என்ன கொடுங்கமா? சாரி சார், ஓனர் இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க சொல்லிருக்காரு. அப்ப உங்க ஓனரே இத குடிச்சு சொல்லுமா? ஏதோ வேலை குறைச்சதா இருக்கே. நீங்க வந்தா எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுத்தா நான் ஏமா இங்க வரணும்? என்னாச்சு, ரேட் அதிகமா இருக்குன்னு கோவ பண்ணி மட்டும் இல்லக்கா. இந்த கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இவர் மாதிரி தான் புலம்பிட்டே போறாங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நமச்சிதான். போட்டு குடுக்கறவன் தான் நல்லவன்னு சாரும் மேடமும் நம்புறாங்க. தமிழ் சார் மட்டும் இருந்திருந்தா கடை இன்னும் டெவலப் ஆயிருக்கும்க்கா. சார் போனதால அவருக்கும் நஷ்டம் இல்ல, கடைக்கு தான் நஷ்டம். நீங்க வேணா பாருங்கக்கா, புது வேலையில தமிழ் சார் கலக்க போறாரு. சூப்பரா வருவாருக்கா. நீங்க அவரை பத்தி பேசுறத கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அவர் அளவுக்கு உங்ககிட்ட பேர் வாங்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஏய், அங்க என்ன பல்ல இழுச்சிட்டு நிக்கிறீங்க? போய் வேலைய பாருங்க. போங்க, போய் வேலைய பாருங்க. நாட்டாமா பாத்தீங்களாக்கா எப்படி கத்துறாருன்னு. இந்த ஆளுக்கு நமச்சிவாயன் பேர் வச்சதை விட நமச்சல்னு வச்சிருக்கலாம். பொண்ணுங்களா இதுங்க, பெரிய மகாராணி நினப்பு. ஒரு வேலைக்கும் லாக் இல்ல. யூஸ்லெஸ் கேர்ள்ஸ் இங்க தானே வச்சேன். சிஸ்டர், இவங்களை நம்ம தான் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும், இல்லனா எதையாவது செஞ்சு சொதப்பி வச்சிருவாங்க. சாரி சிஸ்டர், செக் விட்டு போயிட்டேன். அது அங்க வச்சிருக்கேன் பாருங்க. அதான் சிஸ்டர். பொண்ணுங்களை சொல்லிட்டு நீங்களே செக்க மறந்துட்டு போயிட்டீங்களே சார். மத்தவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி நாமளே நம்மளை திருத்திக்கணும், அதான் அழகு. ஆஹா, சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏத்துறாளே. இதுக்கு தமிழே பரவாயில்ல போலயே. சரிங்க சிஸ்டர், நான் திருத்திக்கிறேன். சிஸ்டர் சார், அப்பா பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? எப்ப ரூமுக்கு மாத்துவாங்க? தெரியல சார், சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவர் ஓகே சொன்னாதான் மாத்துவாங்க. எப்படியும் இன்னைக்கு மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. தேங்க்ஸ் சிஸ்டர். வாழ்க பாரதம். வைத்தியரேயாவின் வாரிசுக்கு வணக்கம். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்க நேரத்துல வணக்கம் சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? தம்பி, கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ எங்க எப்படி இருந்தாலும் வாழ வைக்கிறதும் வாழ்த்து சொல்லி வணக்கம் சொல்றதும் தமிழர் பண்பாடு. வளர்க தமிழர்கள், வாழ்க பாரதம். ஹலோ 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 ஹலோ, ஏன் இப்படி பேசியே டார்ச்சர் பண்றீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? இந்த தர்மனையும் தர்மத்தையும் யாரும் அணை போட்டு தடுக்க முடியாது தம்பி. ஏன் இப்படி பேசியே கொள்றீங்க சார்? உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் எதுவும் கேட்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, வைத்தியரியா இப்ப எப்படி இருக்காரு? ஆலமரம் மாதிரி கம்பீரமா நின்னவர் இப்படி அடிசாஞ்சு படுத்துட்டாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு தம்பி. ஊருக்கே வைத்தியம் பாக்குற வைத்தியரையாவுக்கே வைத்தியம் பாக்குற மாதிரி பண்ணிருச்சே அந்த தெய்வம். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க தம்பி. நான் முண்டக்கன்னியம்மன் கோயிலுக்கு போய் வைத்தியரையா சீக்கிரம் குணமாகணும்னு மனசார நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். கைய நீட்டுங்க, புடிங்க, இந்தாங்க, இத பத்திரமா வச்சுக்கீங்க தம்பி. என்னது இது?
தம்பி உருண்டையா சின்னதா மஞ்சளா இருந்தா எலுமிச்சம்பழம் பெருசா முள்ளு முள்ளா இருந்தா பலாப்பழம் நீங்க முன்ன பண்ண எலுமிச்சைய பார்த்ததே இல்லையா தம்பி டார்ச்சர் பண்ணி விருப்பத்தாதீங்க சார் இதுக்குன்னு கேக்குறேன் அப்படி பொறுமையா கேளுங்க தம்பி ஐயாவுக்கு நெஞ்சு வலின்னு கேள்விப்பட்டதும் நான் நேரா கோயிலுக்கு தான் ஓடினேன் நல்லவங்களை சோதிக்காத தாயே அவரை சீக்கிரமா நல்லபடியா காப்பாத்துன்னு மன்றாடி வேண்டிக்கிட்டு வந்தேன் இந்தாங்க இத வச்சுக்கீங்க இதுல வெள்ளையா இருக்கிறது விபூதி செகப்பா இருக்கிறது குங்குமம் ஐயா நெத்தியில வச்சு விடுங்க எந்த நோயினாலும் தன்னால தீந்துரும் தம்பி நோய் குணமானதும் தீசட்டி எடுத்து மண் சோறு சாப்பிட்டு மொட்டை அடிக்கிறதா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஐயாவுக்கு குணமாயி வீட்டுக்கு போனதும் சொல்லி அனுப்புங்க தீச்சட்டி எடுக்க வச்சு மண் சோறு சாப்பிட வச்சு ஐயாவுக்கு மொட்டை அடிச்சிடலாம் என்னது அப்பாவுக்கு மொட்டை அடிக்க போறியா ஆமா தம்பி அம்மாவுக்கு மொட்டை அடிச்சா நல்லா இருக்காது பாருங்க அதனாலதான் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கதான் வேண்டிக்கிட்டேன் நாங்களே அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வேதனையில இருக்கோம் என்ன காமெடி பண்றியா உங்க வெள்ள போயா பொறுமையா பேசுறவன எருமையா நினைக்காதீங்க தம்பி என் வயசுக்கு மரியாதை கொடுக்கட்டாலும் என் சைஸுக்கு மதிப்பு கொடுக்கணும் தர்மன் ஆஹா வாங்க சோதரி வாங்க ஐயாவை பார்க்க வரத சொன்னா நானே உங்களை வந்து கூட்டு வந்திருப்பேனே இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்காரு ரூமுக்கு மாத்திரம் தான் சொல்லிருக்காங்க அப்போ தேறிட்டாரா வைத்தியரையா பாத்தீங்களா என்னுடைய வேண்டுதலுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு இப்பதான் வேண்டிட்டு வந்தேன் அதுக்குள்ள ஐயா குணமாயிட்டாரு பாருங்க மேம் வந்ததுல இருந்தே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு இவர் பேசுறத கேட்கவே எரிச்சலா இருக்கு இல்ல சகோதரி நான் வேணும்னு பேசல தம்பிக்கு ஆறுதலா இருக்கட்டும் தான் அன்பா பேசுறேன் மேடம் நீங்களும் ஒரு விதத்துல எனக்கு அம்மா மாதிரி தான் நான் அம்மானு கூப்பிடுறத நீங்க ஏத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா உங்களை பார்க்கும் போதுல அப்படி கூப்பிடணும் தான் எனக்கு தோணுது என்ன உங்க பையனா நினைச்சு நான் சொல்றத கேளுங்க தம்பி வாயும் வயிறும் ஒண்ணுதான் ஆனா தாயும் பிள்ளையும் வேற இல்ல நீங்க சும்மா இருங்க சார் நீங்க சொல்லுங்கம்மா உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஏன் கேட்க மாட்டீங்களா என்னையும் உங்க பையனா நினைச்சு நான் சொல்றத கேளுங்கம்மா ப்ளீஸ் சொல்ல அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நான் சரியா சொல்ல மாட்டேன் ஆனா இது நம்ம குடும்ப பிரச்சனை அதை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அதை விட்டுட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து போன்ற புருக்கி எல்லாம் கூப்பிட்டு பேச விடுறது சரியில்லை அடிக்காதீங்க விடுங்க சின்ன பயலா என்ன போய் புடிக்கிறீங்களா வேணாமனே மரியாதையா பேசு உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏன் பைய மேல கை வைப்ப வைக்கமால உனக்கு நான் ஆவேசமான ரொம்ப சேதாரம் ஆயிரும் பொம்மலாச்சனை பொறுத்து போய்கிட்டு இருக்கிறேன் இந்த பொடி பைய என் தகுதி தெரியாம தராதரம் தெரியாம கட்ட பஞ்சாயத்து பண்ற பொறுக்கிங்கிறா அச்சி அவன் சொல்றது என்னடா தப்பு இருக்கு பத்து தடிமாடு பசங்களை வச்சு நீ அந்த வேலை தானடா பண்ற வேண்டாமணி அச்சி நிறுத்த சின்ன பைய மேல உன் தைரியத்தை காட்டுற உனக்கு வெக்கமா இல்ல ஏய் என்ன பேசுற நீ இப்ப இங்க என்ன நடக்குது பாரு ஏய் தர்மடா விடுங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க ஏய் மூடி வாய பெருசா சமாதானம் பண்றதா நினைப்பா நீயே தாண்டி இவன் அடிக்கிறதுக்கு சொல்லியிருப்ப அவங்க மேல எந்த தப்பு இல்லமா ஏய் வாய மூடுற சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த தடிமாடை வச்சு உன்னை கொலை பண்ண பார்த்ததானே இவன் ஏய் என்ன பேசுற நீ ஏய் யார பார்த்து தடிமாடுங்கற அடிச்சு தோம்சம் பண்ணிரவன் ஏய் பண்றா பண்றா அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கறமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கமா நான் என்னடா பிரச்சனை பண்ண இவனடா வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா will you stop this please இது என்ன ஹாஸ்பிடலா சந்த கடையா இப்படி கத்திட்டு இருக்கீங்க பேஷண்ட் மயக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் தயவு செய்து போங்க ப்ளீஸ் சாரி மேடம் நீங்களும் போங்க டாக்டர் என்னம்மா போ சொல்றீங்க what are you saying ப்ளீஸ் மேடம் சொன்னா கேளுங்க உங்களை விட நாங்க அவரை நல்லாவே பாத்துக்குவோம் நீங்க இங்க இருந்தா தேவையில்லாம நிறைய டிஸ்டர்ப ஆகும் ப்ளீஸ் பிரபா இவங்களை அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ் சாரி டாக்டர் வாங்க வாங்க ப்ளீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா எக்கச்சக்கமான வேலை கொடுத்துருக்காரு ஆடிட்டரை பார்க்கணும் கொட்டேஷனை டைப் பண்ணணும் மீட்டிங் போஸ்ட்மேன் ஆனதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்புறம் வேற என்ன சொன்னாரு சே
இப்படி மறந்து தொலைக்கிறனால தான் அப்பாட்ட டோஸ் வாங்குறேன். எங்க போச்சு? ஆ, இனிமே எந்த வேலையும் மிஸ் ஆக கூடாதுன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். மீட்டிங் போஸ்ட்போன், டெலிபோன் பில் கட்டணும், ஆபீஸ் போர்டில் சர்க்குலர் ஓட்டணும், புல்லு வெட்டணும், மாடுக்கு தவிடு வைக்கணும், இப்படி சொல்லிட்டே போங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? என்ன லவ், நீ இப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் வேலை இல்லையா? ஆமா, பெருசா கார்ப்பரேட் கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேலையை பாக்குறீங்க பாருங்க. ஒரு ஆபீஸ் பாய்க்கு என்ன வேலை தரணுமோ அதைத்தான் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களோட தரம் அவ்வளவுதான்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. உங்க அப்பா மாதிரியே கம்பெனி வச்சிட்டு இருக்கிற அவரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஆபீஸ்ல போய் பாருங்க. எனக்கு அடுத்து இந்த கம்பெனி நிர்வாகம் பண்ண போறது என் பையன் தானே. ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு தனக்கு சமமா உட்கார வச்சு தன்னோட வேலையும் சொல்லி கொடுப்பாங்க. உங்க அப்பா உங்களை ஒரு ஆபீஸ் அட்டெண்டரால வச்சிருக்காரு. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன், இன்னும் எத்தனை நாள் தான் எடுபடி வேலை பார்க்க போறீங்க? என்ன லவ்னியா எடுபடின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற? கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல, ஆனா செய்யறதுக்கு வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே. இங்க பாருங்க, அப்பாவுக்கே செஞ்சாலும் நீங்க செய்யற வேலைக்கு பேரு எடுபடி வேலை தான். நல்ல வேலை உங்க அப்பாவுக்கு தியேட்டர் எதுவுமே இல்ல, இருந்திருந்தா இன்டர்வெல்ல உங்களை வேர்க்கடலை வைக்க சொல்லிருப்பாரு.